ஏமா ஒரு மாதிரி இருக்கனே அந்த வாயில பிடிங்க அந்த பிள்ளை அனக்கம் காட்டாம திருப்பி வருது உனக்கு மட்டும் என்ன ஏமா எனக்கும் சரியாதானே இருக்கு இப்படி ரோட்டோட வாயில தீட்டி யாராவது போவாங்களா நீங்க ரெண்டு விளக்கு மட்டும் வச்சிருங்கமே அங்க போய் நாங்க வாங்கிடோம் ரொம்ப ஒரு சைஸா படுத்து போட்டு கடை குடுங்க மூணு வாயில நான் சுமக்க வேண்டியதா இருக்கு இந்த பிள்ளை எல்லாம் இப்படி ரோட்டோட விளக்கு மட்டும் தீட்டி போமனே இப்படி போட்டு எங்க வேல வாங்குறிய அத நான் தான் வச்சிருக்கேன் வா அங்க போய் யாரோ அந்த ஹோட்டல சுத்தம் பண்ணிட்டு யாராவது வரீங்க வாரன்னு சொல்லிய போங்க ராணிகா ஏய் ராணிகா இன்ன தட்டனால சத்தமே தர மாட்டகவ ராணிகா சின்ன பொண்ணு இங்க நின்னு தட்டிட்டு நிக்க ராணிகா இப்பதானே அங்க மாரே போலாவே சின்ன பொண்ணு ஆ சாந்திகா ராணிகா இப்பதானே அங்க மாரே போலாவே நீ இங்க இருந்து கதவு தட்டிட்டு கிடக்கா அங்க மாரே போனவள எங்க போனவ அதெல்லாம் என்கிட்ட சொல்லே ஜீவா சின்ன பொண்ணு போறத பாத்தியே மெதுக்க சொசைட்டில பால் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தானே அவிய அவிய மாப்ள மாரேந்த ரெண்டு பிள்ளைகளும் எல்லாரும் வாரியல் பக்கெட் எல்லாம் தூக்கிட்டு போறாவட்டி வாரியல் பக்கெட் ஏத்திட்டு பண்ணவ எங்க பிறப்பவ சரிக்க நான் பாத்துக்கிடீ ஆ சரி சின்ன பண்ணு ஸ்கூட்டிலே போவோம் இங்க மாரதன போனவன் சாந்திக்க சொன்னவ இங்க அழகன்ல இங்க போனவ ரோட்ல வரால்வ போறால்வ எல்லாம் பாத்துட்டு போகு இப்படி வாரியல் பக்கெட்டும் கையில தூக்கிட்டு வரது பாரு இந்த அப்பா யாரு பைக்ல வச்சாது கொண்டு வந்திருக்கலாம்ல எல்லாரும் ஒரு மாதிரி பாக்காத அதான் நீ தூக்கிட்டு வரல லாட்டி வாய முடிக்கிட்டு போ ராணிகா அண்ணா போறாவல ஏ ராணிகா கேக்க மாட்டக்கு ரோட்ல போறனால வேற வண்டி சத்தத்துல கேக்க மாட்டக்கு கிட்ட பேயிரவும் ஏ சத்தியால எக்கோ ஆ சின்ன பண்ண எங்கக்க பெரிய வாரியல கைமா எல்லாரும் அட அங்க புது கடை கட்டிட்டலாமா அது பால் கை பிக்கலாம் இருக்கல அதமே தூது தடச்சி போடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க மாட்டே அப்படி அதுக்கு தான் பரியல அது பைக்ல ஏதாவது போக வேண்டியதனா இப்படி நடந்துட்டு போயிட்டு நடக்கறிய வாரியலும் கைமா பக்கிட்டு அது இதுன்னு தூக்கிட்டு அப்படி சொல்லுங்க டேய் நான் இதே தான் சொல்லிட்டு இருந்தேன் கேக்கவே மாட்டே கவே இப்படி போறா பாருங்க ரோட்டடி சின்ன பண்ணா இதுல என்ன இருக்கு நம்ம ஊர் தானே சரி அப்படியே நடந்து போக வேண்டியதா போயிட்டு இருக்கோம் பக்கத்துல தான இதுக்கு ஒருக்கா பைக் எடுக்கணுமா என்னே உங்களுக்கு வயசாயி போச்சு பக்கிட்டு வாளின்னு தூக்கிட்டு அழுவிய இந்த புள்ளையளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காண்டி தான் சொன்னேன் ஸ்கூட்டில எல்லாத்தையும் ஏத்துங்க நானும் உங்க கூட வாரேன் வேண்டாம் டேய் பக்கத்துல இருந்தாச்சுல நாங்களே கொண்டு போய்க்கிறோம் நானும் வாரேன் சொல்லியம்லக்க அதுக்கு தான கேக்கே அப்படியே அப்ப பின்னாடி என்ன ஏத்து மக்கா என்னையும் கூட்டிட்டு போ வாங்க வாங்க எங்க انا சின்ன பண்ண கூட பைக்ல போறேன் நடந்து வாங்கனே ஆ வாரு வாரு போ அந்த வாளி எல்லாம் கொண்டாங்க வேண்டாம் ரணி நான் கொண்டு வரேன் கொண்டாங்க கொண்டு போறேன் சரிண்ணா சின்ன பண்ண யாரே ஆ யாருங்க சீம்மா இக்க ஒழுங்கா இருந்துட்டீல போட்டா இருந்து கிஞ்சி நம்ம போ ராணி இருந்து பிடிச்சிட்டு இருந்துக்க பக்கிட்டு வாளி எல்லாத்தையும் கையில வச்சிருக்கா எக்க அண்ணனுக்கு என்ன பாசம் பத்தியலக்க உங்க மேல நீ பாச்சல பண்ணு ஆ போறே போறே எங்க படபட நடந்து வாங்க அங்க போய் நான் ஊத்தி கழுவிட்டு இருக்க முடியாது ஆ நடந்து வந்திரு போ சும்மா ஊர் வெளிய அம்மா ஏத்தி விட்டாச்சு யாமக்களே எப்படி சொல்லியா எப்ப நான் நினைச்சிட்டே இருந்தேன் தெரியுமா அம்மா எப்பயாவது கழுத்து விடணுமே அப்பதான் போற வழியில பேக்கரியில ஏதாவது வாங்க முடியும்ல அந்த கண்ணுல பப்சி இப்ப சூடா பட்டுட்டு இருப்பாவே 4 மணி 5 மணிக்கு தான போய் படுவாவே ஒரு பப்சன் டீ வாங்கி தாங்க அங்க கழுவி எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது வாங்கி கிடலாம் மக்களே இப்ப நம்ம அங்க இருந்து பப்சி டீயும் சாப்பிட்டு இருந்தோம் வெயி போன அம்மா திரும்பி வந்து வாரியல கைமா அடிச்சு பத்திருவா நம்மள இப்ப வாங்கிட்டு போய் அப்ப அங்கயாவது போய் இருந்து சாப்பிடுவோம் போய் வாங்கிட்டு போவோம் சரி சரி டீலாம் பர வந்து குடிச்சு கிடலாம் இப்ப பப்சி வேணா வாங்கிட்டு போவானே ஆ சரி சரி அப்பா முன்னால போறேன் ரெண்டு பேரும் கைய பிடிச்சி பைய பார்த்து நடந்து வாங்கனே ஆ நாங்க தான் பெரிய பிள்ளைல ஆயாச்சே இனிமே அதெல்லாம் சொல்லியப்ப தரணும் நாங்க வந்து ஒண்ணிங்க போங்க எக்க ஹோட்டல் பொலிக்கல ஜீவு அழகா கட்டி இருக்கீங்களக்க நானே இன்னைக்கு தான் பக்கி சின்ன பண்ண வெளியில சும்மா கட்டிட்டு இருக்கும்போது வந்தது பத்துக்க பெயிண்ட் எல்லாம் அடிச்ச பிறகு வரியே இல்ல அங்க போடலாம் பத்தியா எங்க அண்ணன் என்ன வேலலாம் பாத்துர்க்கான் ஆமா ஹோட்டல் ராணில போட்டுருக்கு கீழ விதவிதமா உணவு பொருள்லாம் போட்டுருக்கு எல்லாத்தையுமே செய்ய புரிய ஐயே தோசை இட்லி மட்டும் தான் என்னத்தெல்லாம் கொண்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வருவாங்களாக்கு அது கண்டி இந்த ஐடியா பண்ணிருக்காவ உள்ள வந்து கேப்பாவ எங்க கிட்ட தோசை இட்லி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா அதை தின்னுட்டு போவாவ அதுக்கு நீ இப்படி பொய்யெல்லாம் சொல்லப்படலாம் சொல்ல பண்ணே நம்மள நம்பி வர வீட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படியாக்க மனசு வரா பின்ன எல்லாத்தையும் செய்யுங்கக்க எனக்கும் ஒரு தொந்தரம் கிடையாது வீட்டுல ஒரு நாள் கூட அடுப்பு பத்திக்கண்டாம் டெய்லி இங்க வந்தமா ஏதாவது வாங்கி தின்னமா போனமா இருக்கலாம்லக்க செய்யுங்க விதவிதமா செய்ய ஆசைதான் சின்ன பண்ணு செய்ய தெரியாத சூப்பரா இருக்குக்க கடை எப்படியும் ஓஹோன்னு வந்துடணும்
உங்களை பார்த்து இந்த ஊரே பொறாம விட அளவுக்கு நீங்க உயர்ந்து வரணுங்க, அதான் எனக்கு ஆசை. சரி சரி பாப்போம், ஊர்லாம் வேந்து பாக்குற அளவுக்கு ஒண்ணு வரண்டா, எங்க வீட்டுல உள்ளவிய பாக்க அளவுக்காவது வந்தா போதும். அதுவும் கரெக்ட் தான். அம்மா சிறவண்ணா அந்த மரத்துக்கிட்ட ஒதுக்கி விட்டுட்டு வாமக்கா. ஆ வாரேங்கோ, நீங்க போங்க. ஆ ஆ வெயில் படாம உடனே. இனி சாயந்தரம் எனக்கு வெயில் வராது இல்ல, நான் விட்டுட்டு வாரேன். எப்ப வாங்க இந்த கடைய தான் சொன்னேன். ஆ எனக்கு தெரியும் மக்களே. என்ன பப்ஸ் வேணும்? எப்ப எனக்கு முட்டை பப்ஸ். ஆ உனக்குமா? எனக்கு காளான் பப்ஸ் பா. ஆ சரி சரி, இதுல நின்னுக்கிடுங்க வாங்கிட்டு வரேன். ஆ என்ன? ஆ சொல்லுங்க மே, என்ன வேணும்? மூணு எக் பப்ஸ், ரெண்டு காளான் பப்ஸ். ஆ சரி நின்னுக்கிடுங்க எடுத்துட்டு வரேன். எவ்வளவு நீ விலை? முட்டை பப்ஸ் 20 ரூபா, காளான் பப்ஸ் 25 ரூபா. ஆ சரி சரி எடுத்துட்டு வாங்க. இல்லாங்க, ஒரு இதுல முட்டை பப்ஸ் இருக்கு, ஒண்ணுல காளான் இருக்குன்னு. ஆ சரிண்ணே, எவ்வளவு ஆச்சு மொத்தம்? 110 ரூபா. மக்களே இங்க வாய் இதப்படி நில்லுங்க. நெய் தானே இந்தாங்க நெய், இதுல 100 ரூபா இருக்கு, 10 ரூபா திரும்பி வர போறோம். இங்க நாங்க எங்க கடைக்கு தான் போறோம். ஆ சரிப்பா, மக்களே போமா? ஆ சரிப்பா. சும்மா பாத்தேன் கா, டிசைன் எல்லாம் அழகா இருக்குல்ல. ஆமா உள்ளே இப்படி வெறுமனே கிடக்கு, இப்படியே கீழே இருந்து சாப்பிட போறோம் எல்லாரும் தரையில. ஆமா இங்க இந்த ஹோட்டல்ல புது விதமா நாங்க கீழே உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க போறோம், அதுதானே உடம்புக்கு ரொம்ப நல்லது சில பண்ணே. இக்க உண்மை கேட்க சொல்லிய, எனக்கு இருக்க முடியாது, என் கால் வலத்தி அங்க வர இருக்கும். நான் ஒரு ஆள் இருந்த வேற யார் வந்து இங்க இருக்க முடியாது. உனக்கு உள்ள இடம் இல்ல, மேல ஹோட்டலுக்கு மேல இருந்ததுன்னு கிண்டல் பண்ணாதுங்க. சும்மா தானே கேக்கும் தெரியாம நடந்து அதுக்கு என்னக்கோ, வந்துடலாம். டெய்லியும் தான் நம்ம சும்மா தானே வீட்டில் இருக்கோம், அதுக்கு இங்கேயாவது உங்க கூட வரலாம். சரி சின்ன வா, கிச்சனை காமிச்சறேன். ஓ கிச்சன் இங்க இருக்காக்க. கேள்வி கேப்பா, அடுக்கல எல்லாம் ஏட்டி இருக்கா? மறு இங்க என்னத்தை எங்க சமைக்கிது? மறந்து போயிட்டங்க, சாப்பிட மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு, அது செய்யணுமேங்க ஞாபகம் வர மாட்டேங்குது. அதெல்லாம் என்னைக்காவது அடுக்கலையில நின்னுஞ்சா தானே வரும். அதுவும் சரிதாங்க. சின்ன இங்க வந்து பாரு எப்படி இருக்குனே. அழகா இருக்குக்க, நல்ல மாடலா கட்டிருக்காப்ல உங்க அண்ணே. ஆனா சின்ன இடமா எல்லாம் இருக்கு, போதுமா? போதும் சின்ன, நம்ம வீட்டுக்கு அரண்டு சாமெல்லாம் இறக்கி வைக்கிறது சும்மா கிடைக்குதுனே, இது போதும். ஆ சரிக்கா, ஆனா நல்ல மாடலா கட்டிருக்காவ பத்திலாம். இது என்னக்கா லைட்லாம் வச்சிருக்குது? எனக்கு தெரியலமக்கா, அது நான் என்ன தரம் நினைக்கேன், நம்ம சாப்பாடுலாம் செய்யும்போது ஏதாவது பூச்சி கீச்சிலாம் உள்ள விழுந்துடாதல, அதனால நல்ல வெளிச்சத்துல சமைங்கன்னு வச்சிருக்கமா இருக்கும். பரவாயில்லையக்க, நல்ல மூளையா தான் இருக்கிறியே. சும்மா இருடி. அம்மே எங்கப்ப நம்மளுக்கு முன்னாடி வந்தவ ஆளகணையில அங்க பின்னாடி எது நீ பலா இருக்க மக்கா கூப்பி. ஏ ராணி இவி வந்துட்டா வந்து பண்ணே. ஆ வாரேங்க வந்துட்டீல, சரி வேலைய தொடங்குமா. வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒண்ணு செய்யாம இவ்வளவு நேரம் இருக்கறிய? அது எப்படி நான் மட்டும் தனியா செய்ய முடியும்? நீங்க எல்லாம் வந்தானே செய்வே, எல்லாரும் சேர்ந்து செய்யணும். சரிமா சும்மா தான் கேட்டேன், இந்த பப்ஸ் எல்லாம் தின்னுட்டு வேலைய தொடங்குங்க. யாருக்கு என்ன பப்ஸ் வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. பப்ஸ் அண்ணி வாங்கிட்டு வந்திருக்கறியே, முட்டை பப்ஸ் இருக்கா? ஆ இருக்கு சின்ன பண்ணு. எனக்கு உண்டுலானே? ஆ உண்டு, உனக்கு இல்லாமையா? பப்ஸ்லாம் ஒதுக்கி வைங்க, முதல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மாறி இருந்து சாப்பிடலாங்க பொறுமையா. ஏம்மா அதுக்குள்ள சூட ஆறி போயிரமே, நாங்க சூட சாப்பிடணும்ல வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏனி அத சாப்பிட்டு வந்து எங்களுக்கு எந்திக்க முடியல, ஒரு மாதிரி வயித்துக்குள்ள குத்துவே குடைவும் பிய, அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். அப்படி இப்படி இழுத்துட்டே இருக்கிறது ரெடி எம்மோ, ரெண்டு ரூம் தூத்து தடைக்கு இவ்வளவு நேரமா ஆகும், செஞ்சிடலாம். முதல்ல இது சாப்பிடுவோம், சூடா இருக்கு. சரி இதுல இருந்து சாப்பிடுவோம், டீ ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? பாத்தியலப்ப பப்ஸ்க்கே ஒன்னாதி பண்ணிட்டு இப்ப டீ வேணுமா? அதான் டீ எல்லாம் போம்போது குடிச்சிட்டலாம், இப்ப பப்ஸ் மட்டும் சாப்பிடுவோம். சரி அப்ப பிரிங்க. ஏம்மா விருப்பலனா நீங்க சாப்பிடணுமா? உங்க பப்ஸையும் சேர்த்து நானே சாப்பிட்டுக்கறேன், நீங்க போய் வேலைய பாருங்க. ஆ உடனே வந்துருவானே, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே, ஏன் பப்ஸ் எனக்கு வேணும். எங்க வேற என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? முட்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்லம்மா காளான் பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆ சரி சரி அது போதே எனக்கு, எடுங்க டீ சீக்கிரம் சாப்பிட்டு வேலைய பாக்கட்டே. சத்தியமா அது பிரிமா? அண்ணே எடுங்க இப்ப மூணு எக் பப்ஸ், ரெண்டு காளான் பப்ஸ், யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிடுங்க. எனக்கு அந்த காளான் பப்ஸே கொடு மக்கா, முட்டை வேண்டாம். ஆ அந்தாங்க எத்தே, உங்களுக்கு முட்டை தானே? ஆமா மக்கத்தா. எப்ப உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு மீதி இருக்கதை தாங்க மக்களே. எப்ப எனக்கு காளான் தான் வேணும், எனக்கு எக் பப்ஸ் தான்.
சரி அப்ப மீதி ஒண்ணு இருக்க முட்டை பப்ஸ் தாங்க. இல்லங்க பா. சரி படபடன்னு எடுத்து சாப்பிடுங்க மக்களே, சீக்கிரம் வேலைய முடிச்சிட்டு வீட்டு கிளம்புவோம். நல்ல மொறு மொறுனு இருக்கு பாத்தீங்களா? எந்த கடையில வாங்குனியே? இங்க பரவளியில ஒரு பேக்கரி உண்டுல, அங்க தான் வாங்குனே. அங்கنا இதுவரை வாங்கி சாப்பிட்டதே இல்ல. முதல்ல தான் சாப்பி, நல்லா இருக்கே. ஏம்மா நாங்க சாப்பிட்டுறோம், அதனால தான் அப்பட்ட வாங்கிட்டோம். ஒரு நாள் அப்ப வாங்கி வந்திருக்காமா? அப்படியே அப்ப நான் மட்டும் தான் நினைவில இல்லையா? அண்ணே வாங்கிட்டேன்னு நினைச்சே ராணி மறந்துட்டே மெத்துக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள பத்தியில எவ்வளவு காலம் வச்சிருக்கு? ஆமா மச்சான் சாப்பிடு. ஏ வசந்தியா, வசந்தி ஆ என்னக்க இங்க வாமா, கொஞ்சம் மாடி குட்டி போட்டு வச்சிருக்க, கடம்பு கொண்டு வந்திருக்கேன். அப்படியேக்க என்ன கண்ணு குட்டி போட்டுருக்கு? பொட்டை கண்ணு குட்டிமா? அப்படியேக்க ஒரே சண்டை சண்டை. நீ இனி பல்லாம் கறக்கலாம், நிறைய லிட்டர் லிட்டரா கண்டு குடுக்கலாம். ஆமா பிறந்த உடனே பால் கறந்து லிட்டர் லிட்டரா கொண்டு குடுக்கேன். ஐயே பிறந்த உடனே சொல்லலக்க, பிற வளர்ந்ததுக்கு அப்புறம் தான். சரி பா அப்ப மாட்டிக்கிடலாம். என்ன பிடி கடம்ப சும்மா என்ன கோபப்படுதிய? கொண்டாங்க ஏக்க, ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? என்னதுமா சொல்லு. ஒண்ணு இல்லக்க, தப்பா எடுத்துக்க மாட்டீன்னு சொல்லுங்க அப்பனா சொல்லுவேன். ஏமா சொல்லு, சொன்ன பிறந்த உடனே தப்பா எடுத்துக்கணுமா சரியா எடுத்துக்கணுமா எனக்கு தெரியும். ஏக்க ஒண்ணு இல்ல, கடம்ப கொண்டு வந்திருக்கீல சோத்தோல கருப்பட்டி கொண்டு வந்திருந்தீன்னா அந்த ஆளை காய்ச்சி சாப்பிட்டுருக்கலாம்லக்க. கருப்பட்டி இல்ல பத்திடுங்க, இனி எதை வாங்க ஒருக்க கடை பண்ணும்ல அதான் கேட்டேன். ஆனா நீ எல்லாம் என்ன மனுஷ ஜென்மமா தெரியலடி, இப்படி கேட்க பத்தியா? ஏக்க விளையாட்டுக்கெல்லாம் கேட்கல, உண்மைக்குதான் கேட்கேன். கேளு, இதுல நீ கேட்டுட்டேன் இல்ல, யாராவது வரவே போறவே கருப்பட்டி வந்துருவாங்க. நம்ம கோபப்படுத்தி பாக்கணும்னே அலையாளுவமா. ரணிகா, ஏ ரணிகா, ஏ லட்சுமிகா, என்ன ரணிகா தான் வீட்டுல இல்லையே? எங்க போயிருக்கவ? எங்கே தெரியலக்க, வீடு பூட்டி கிடக்கு. அப்படியா? ஐயா அவளுக்கு முன்ன கடம்பு கொண்டு வந்துட்டேன், இனி திரும்ப அங்க வர கொண்டு போணுமே. என்ன செய்ய வசந்தி? ஒரு போன் பண்ணி பாருங்கக்க, எங்க இருக்கானு தெரிஞ்சிரும்ல. நான் போன் கொண்டு வரல வசந்தி, உன் போன்ல இருந்து அடிச்சு பாக்குறியா? அடிக்க வாங்க. இது யார் போன் அடிக்க? ஆ வசந்தியா, ஆ ரணிகா, லட்சுமி அக்கா உங்ககிட்ட பேசணுமா? நான் இங்க பேசுங்க ஸ்பீக்கர்ல தான் போட்டுருக்கேன். ரணிகா, என்ன லட்சுமி? ஏக்க எங்க வீட்டு பசு வந்து கண்ணுக்குட்டி போட்டுருக்கு, அதுக்கு தான் கடம்பு கொண்டு வந்தேன் உங்க வீட்டுக்கு. நீங்க அழகனு எங்கக்க போயிருக்கீங்க? அப்படியா, பொட்டையா போட்டிருக்கு? ஆமாக்க பொட்டை கண்ணுக்குட்டி தான். சரிம்மா சரி, இந்த நான் இங்க கடைக்கு வந்தேன் பார்த்துக்க, இட்லி கடை நாளை கழிச்சு தொடங்கணும்னு இருந்தா. சரி அதை வந்து கழுவி தூத்து பறக்கிட்டு போவோம்னு வந்தேன். இங்க தான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் பார்த்துக்க. நீ ஒன்று பண்ணு, வசந்தி வீட்டில் அதை கொடுத்துட்டு போவோம், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க சொல்லு, நான் வந்து வாங்கிக்கிடி. அப்படியா, சரி சரி, வேலையை முடிச்சுட்டு வாங்கக்க, அப்போ நான் வசந்தி தான் கொடுத்துட்டு போறேன். சரிமா சரி. வசந்தியோ ரணிகா சொன்ன மாதிரி வாளியை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிரு, அக்கா வந்தோடனே எடுத்து மறக்காம கொடுத்துருனே. ஆ சரி கேட்டாங்க. என்ன சரி வசந்தி அப்பனா போயிட்டாரே? ஆ சரி, என்ன அழகா இருக்காவ, எனக்கு மட்டும் சின்ன வாலி. ரணிகாக்கு என்ன பெரியாண்டா, எல்லாரும் ஆள் பார்த்துதாம்மா செய்யாவ. ரணிகாக்கு என்ன தெரிய போகுது, எந்த வழியை தந்தாவனு? அவளு தந்த வாலியில நான் கடம்பு காய்ச்சி குடிப்பேன், எனக்கு தந்த வாலி அவிட்ட கொடுப்பேன். மாதிரினே சும்மா நம்ம கொண்டு ஃப்ரிட்ஜ் வைக்கணும், அதுக்கு ஏதாவது அதையும் வேண்டாமா? அதையில இப்படி கிரிமினலா யோசிக்கும் போது நம்ம இப்படி யோசிக்கிறதுல தப்பு கிடையாது. நல்ல தண்ணி ஊத்து மக்களே, அங்க வந்து ஊத்து. புது சவம் கட்டியிருக்காவ, அதுக்குள்ளே இவ்வளோ தூசி எங்கேருந்து வந்து? ஒரு வழியே எல்லா இடத்துல எடுத்தாச்சு. அப்படியே போய் ராணியக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவோம். ராணியக்கா பாச்சின, ஏக்கா அங்கே அடுக்கலையில எல்லாம் தூசி எல்லாம் தட்டிட்டேங்க, இப்போ நல்லா நீட்டாயிட்டு. ஆ நானும் ஒரு வழியை எங்கே கழுவி எடுத்து முடிச்சுட்டு பண்ணு. ஆமாம் கழுவினோன்னா நல்லா பழிச்சுன்னு இருக்கேன். சரி சின்ன பண்ண, வீட்டு போமா? ஆ சுவாணி சத்தியாவி அப்பையெல்லாம் கூப்பிடுங்க, நீங்கள் எங்கூட ஸ்கூட்டியில் வாங்க அப்படி நடந்து வரட்டுன்னு. ஆ சரிம்மா, சின்ன பண்ண வெளியே போவா. ஹோட்டல் ராணி எப்ப பாத்தீல? அப்ப அம்மா நைஸ் அவி பேர் மட்டும் போட்டுக்கோ. பாருங்க r ஸ்கொயர் s ஸ்கொயர் ஹோட்டல் னு போடலாம்ல. அப்ப அது என்னமா r ஸ்கொயர் s ஸ்கொயர்? இப்ப அம்மாக்கு உங்களுக்கு r வரவா? அப்ப r ஸ்கொயர் சோனி சத்யா s ஸ்கொயர் அப்படி தான் சொன்னேன். அது எப்படி அம்மாக்கு r வரா? எத்தனை வரா? அம்மா பேர் முழு பேர் செல்வ ராணில. அப்படியே அப்ப s q r னு போடணும். இப்படி எல்லாம் கடைக்கு பேர் வச்சா கடை பேரை சொல்லது கூட யாருக்கு வாயில வராது, மாதிரி யாரும் கடைக்கு வர மாட்டாங்க. பாத்துக்க ஸ்டைல் ஸ்டைல டிஃபரெண்டா வைக்கணும் டீ. இப்போ நம்ம என்ன மாடல் மாடல பேரக்கே தெரியுமா? ஓட்டபணலாம் வைக்காத. அப்படியே வச்சத வர ஆல்வே. நம்ம புதுசா யோசிச்சு வைக்கண்டமா, சும்மா பழைய மாதிரி குவாட்டல் ராணி ரோனின் போட்ட நல்லா இருக்கு. சரி அப்ப நீ சொல்லிய மாதிரி வைப்போ, வியாபாரம் போவலனா உனக்கு தான் அடி. அப்படி சொல்லு மக்களே. எம்மா வேண்டாம், இதே இருக்கட்டும்.
என்ன இதே இருக்குது ஏமா ஹோட்டலுக்கு உங்க பேரை மட்டும் வச்சிருக்கான் சத்திய பேர்லாம் வைக்கலையா அதுக்கு சண்டை போட்டு நிக்கா அம்மக்கே தெரியாத மக்களே இந்த பியான நடிச்சதுல மாமன்னா இப்படி வச்சிருக்கான் நான் என்ன செய்ய முடியும் நான் வச்சிருந்தா பிள்ளைகள் பேர் தான் வச்சிருப்பேன் சத்தியா சோனி ஹோட்டல்னு வச்சிருப்பேன் ஏமா நல்ல நேரம் நீ பேனர் அடிக்கலமா இந்த கடைக்கல எங்க பேரை வைக்கணும் இதுக்கு உங்க பேரை இருக்கட்டு இனி இந்த கடை அப்படியே டெவலப் ஆகி ரெஸ்டாரன்ட் மாதிரி கெட்டுவோம்ல அப்ப எங்க பேரை வைங்க வச்சிரோ போமா சின்ன பண்ணு ஆ சரிக்க அப்படியே வாளி பக்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க என்ன நீங்க பிள்ளைய கூட்டிட்டு நடந்து வந்துருங்க ஆ சரி சின்ன பண்ணு இந்த வாளி பக்கெட்ல எங்க அக்கவுண்ட் யாருங்க ஆ யாரிட்ட சின்ன பண்ணு ஆ சரிக்க